ఫ్రెండ్స్, గుడ్ మార్నింగ్ ఫ్రెండ్స్, సబ్స్క్రైబర్స్, வியூவர்ஸ், என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நான் உங்களுக்காக ஆண்டவத்தை ஜாயின் பண்ணுவேன். அண்ட் அடுத்தது, இன்றைக்கு மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொண்டைக்கடலை இதை வந்து நைட்டே ஊற போய் வச்சாச்சு. இப்போ மார்னிங் இதை வேக போட்டு இது சும்மா தான் சாப்பிட போகிறோம். கிரேவிலாம் பண்ணல, இது கொண்டைக்கடலையை வேக வச்சு சும்மா தான் சாப்பிட்றோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வேக வச்ச பிறகு இது பிறகு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடலை நிறைய நல்லா வெந்துருச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி வேக வச்சு நம்ம சாப்பிட்ணும். கொண்டைக்கடலை உடலுக்கு நல்லது, இது சிறுதானிய வகையில், இதுவும் இந்த கடலை வகையும் ரொம்ப நல்லது சிறுதானியத்தை போலயே. இந்த கொண்டைக்கடலையை சாப்பிட்றதுனால நம்முடைய உடலில் இருக்கிற சுகருக்கு வந்து நமக்கு குறைக்கப்படுகிறது, அது கண்ட்ரோல் ஆகுது. அதனால் கொண்டைக்கடலை, இந்த மாதிரி கொட்டை வகைகள்லாம் இருக்குது இல்லையா, இன்னொரு ஒரு கருப்பு கொண்டைக்கடலை, மொச்சை, காராமணி, இதெல்லாம் நம்ம சாப்பிட்றது உடலுக்கு மிகவும் நல்லது. இவையெல்லாம் நம்முடைய உடலில் உள்ள சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் இதை நம்ம டெய்லி ஒரு 10 கடலையாவது சாப்பிட்ணும், அது உடலுக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.